வணக்கம், வசந்த பாலன் அரவான் யார், அரவான்கிற பெயர் யார், அரவானுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இதை வச்சுக்கலாம். அரவான் வந்து யாருன்னா வந்து அர்ஜுனுடைய மகனுடைய பெயர். அர்ஜுனுக்கு அபிமன்யு ஒரு மகன் தான், இன்னொரு மகன் வந்து அரவான் ஒரு பையன் தான். அர்ஜுனனுக்கும் நாகலோகத்தை சேர்ந்த நாக கன்னிக்கும் மகனாக பிறந்தவன் தான் அரவான். ஸோ நாகலோகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து அரவான்கிற சிம்பிள் வச்சிச்சு. அவன் வந்து மகாபாரதத்தில் யுத்தத்தில் முக்கியமான பங்கு வச்சு தன் உயிரை கொடுத்தான். ஸோ வந்து அதனால் அவனுடைய பெயருக்கும் இந்த கதைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை தான் இந்த படம் சொல்லுது. ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து ஒரு குறியீட்டு பெயராக இந்த கதைக்கு அரவான் என்று பெயர் சொல்லியிருக்கோம். அரவான் என்பது கதாபாத்திரத்தினுடைய பெயர் இல்லை, கதையினுடைய நிகழ்வை குறிக்கிற பெயராக இருக்கும். நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அரவான் பெயர் வந்து எவ்வளோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே சொன்னால் கதையோட ரகசியம் வெளியே வந்துடும். ஸோ நாகலோகத்தை சேர்ந்ததுனால வந்து அந்த பாம்பு சிம்பிள் வச்சுருக்கோம். ஸோ ஐ திங்க் ஒரு தாயக்கட்டை மாதிரி பாம்பு குத்துச்சுன்னா போகிற மாதிரி வந்து இந்த பாம்பு உள்ளே வந்ததுக்கப்புறம் நிகழ்கிற மேஜிக் தான் இந்த படம். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு சின்ன நிகழ்வு வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக அதை வந்து உருவெடுக்குதுங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோ வேணும். ஏன்னா இது வந்து பெரிய வரலாற்று படம். ஸோ வந்து நிறைய வந்து தன்னை மெனக்கெடணும், 8-pack வைக்கணும். ஸோ லாங் டைம் பீரியட் ஃபிலிம்ங்கிறதுனால 2 கெட்டப்பு, லாங் டைம் ஷூட்டிங், இதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோ யாராக இருக்க முடியும்னு தோணுச்சு எனக்கு. மிருகம் பார்த்தப்பவே வந்து ஆதியுடைய அந்த ஹைட்டு, அந்த ஃபிசிக், இது மாதிரிலாம் ஒரு சரிய காதல் இருந்துச்சு. ஈரம் பார்த்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இவர் வந்து வரிப்புலிங்கிற அரவானுடைய கதாபாத்திரத்திற்கு இல்லை அரவானுக்கு சரியாக பொருந்துவார்னு தோணுச்சு. வரலாற்று நாயகர்கள் வந்து நல்ல உயரம், நல்ல கூர்மையான மூக்கு இதெல்லாம் உடையவர்கள்லாம் வரலாற்று நாயகர்கள். அந்த வரலாற்று நாயகனுடைய தோற்றத்திற்கு வந்து அதோட உயரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஹைட்டில் தமிழில் நீ ஹீரோவே இல்லை சீரீஸாக, அந்தளவுக்கு ஐ திங்க் இஸ் இஸ் 100% ஃபிட் ஃபார் தட் கேரக்டர். ஆதி வந்து பெரிய ஹைட்டு, 6.2. அவர் ஹைட்டுக்கு வந்து ஒரு ஹீரோ என்ன தேடணும். ஸோ அதுவே ஒரு பிரச்சனை எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பேராண்மை பார்த்திங்கன்னா ஒரு 5 அழகான பெண்கள் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகான ஒரு முகமாக இருந்துச்சு, யார் அவங்கள அப்படின்னு உங்களை கூப்பிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணி பார்த்தோம், இதான் தன்சிகா. ஸோ கரெக்டாக ஆதியோட ஹைட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு அழகான பெண், ரொம்ப வந்து மாதவியோட கொஞ்சம் லுக் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டெக் ஷூட் பண்ணேன், ஓகே ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த படத்துல வந்து வனப்பேச்சிங்கிற கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. தெரிஞ்சவர் நண்பர் ஒரு கெஸ்ட் ரோலு. இந்த கெஸ்ட் ரோல் வந்து எல்லா ஹீரோ விருப்பப்பட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 10 நாள் நடிக்க வேண்டிய ஒரு ரோல் ஆக்சுவலாக. ஸோ நான் பரத்தில் போய் கேட்டேன் இந்த ரோல் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டன். அண்ட் அஞ்சலி ஆல்சோ பரத்துக்கு பேரா அஞ்சலி இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அங்காடித்தரில் அவங்க நல்லா தெரியும், நல்ல ஃப்ரெண்டு கூட. சரி நான் கேட்டேன் சின்ன ரோல் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்னுடைய நட்புக்காக பண்ணி கொடுத்தாங்க. இல்லை என்னென்னா எனக்கு வந்து வசந்தபாலன் வந்து இந்த மாதிரி படம் தான் பண்ணுவார் அப்படிங்கிற முதல் இமேஜ் இருக்கக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது எனக்கே வந்து அஸ் அ டைரக்டராக என்ன வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் 3 படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். 2.5 வருஷமும் என்னை இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்க, சுவாரஸ்யமாக வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த கதைக்குள்ளே இருக்கணும். நான் பண்ணதே திருப்பி பண்ண எனக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்காது. ரெண்டாவது இதுக்காக பெரிய பணம் போடுறோம், பெரிய உழைப்பு, டெடிக்கேஷன் எல்லாமே போடுறோம். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக இதுக்கு வந்து சுவாரஸ்யம் இருக்கணும். ஸோ ஏன்னா வெயில் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் விருந்தர்ல இன்னொரு படம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது சுவாரஸ்யமே இருக்காது. ஆக்சுவலாக திருப்பி திருப்பி ஒரே இடத்துலேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் காமிக்கணும்னு நினச்சேன். ஐ திங்க் ஹாலிவுட்லேயும் சரி, பாலச்சந்தர் சார் இருக்காரு, பாலராஜா சார் இருக்காரு, ஃபஸ்ட் 5 ஃபிலிம் வந்து வேறு வேறு ஜானரில் ஃபிலிம் பண்ணார். ஸோ எனக்கு வந்து வேறு வேறு ஜானரில் ஃபிலிம் பண்ணணும், இந்த டைரக்டர் இந்த படம் தான் பண்ணுவாருங்கிற
ஆர்வம் இல்லை வந்து எதிர்பார்ப்பு வந்து இருக்கக்கூடாது. என்ன வேணால் படம் பண்ணுவார், அடுத்து காமெடி படம் கூட பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஜானரில் படம் பண்ணணும். ஐ திங்க் ஒரு குவாலிட்டியான ஃபிலிமாகவும் இருக்கணும். இதான் பேசிக்கலாக ஒரு ரசிகனுக்கு இருக்க எதிர்பார்ப்பு அளவு தான் எனக்கும் இருக்குது. நானும் ஒரு ரசிகன் சினிமாக்குள்ள. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் பார்க்கணுங்கிற ஆர்வம் நம்மளுக்கும் இருக்கும். ஒரே மாதிரி படம் பார்த்தா நம்மளுக்கே போர் அடிக்கும். அந்த பேசிக்காக அந்த சென்ஸ்னால தான் வேறு வேறு ஃபிலிம் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து மிடில் டவுனோட ஃபிலிம் போய் அப்படியே சிட்டியோட ஃபிலிம் அங்காடி தர இப்போ 18 செஞ்சுட்டு போயிட்டேன். இப்போ அடுத்த படம் இதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத இன்னொரு படத்துக்கு போகிறேன். ஸோ சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஆல்பம் தான் வெயில். வீட்டை விட ஓடிப்போன ஒரு பையனுடைய லைஃப் தான் ஆல்பம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வெயில்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓடிப்போன ஒருத்தனுடைய லைஃப் ஆகும்தான். சரியாக அந்த படத்தை சொல்ல முடியல, அதனால் அந்த படம் சக்ஸஸ் ஆகலை. அது சரியாக ஒரு செப்பனிட தோணோட சொன்ன படம் தான் வெயில் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே ஜானரில் இருந்த படம் தான். ஆல்பம் வந்து பர்சனலாக நான் மட்டும் இருந்தது. வெயில் வந்து நானும் என் தம்பியும் இடையே இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் பர்சனுக்கு இடையே இருக்கிற வேறுபாடை சொன்ன படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒவ்வொரு படத்தோட முக்கியம் என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் ஃபிலிம். எனக்கு ரெண்டு படத்துலையும் இல்லாத ஒரு தன்மையோடு அந்த படம் இருக்கும். டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட், புது படம் பார்க்கணும், புதுசாக ஏதாவது பார்க்கணியா, போர் அடிக்கும் சொன்னதே சொல்கிறாங்கன்னு ஒரு ரசனையாக ஆடியன்ஸ் கேட்பான்ல, ஏதாவது ஒரு புதுசாக பார்க்கணும். பழைய சொன்ன கதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போலாம் அந்த ரவுடிசம் இல்லாமல் போலீஸ் கதை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் புது வாழ்க்கையை சொல்கிற படம். ஸோ நீங்கள் தேட்டரில் போனால் ஒரு புது காற்றை சுவாசித்த மாதிரி வந்து ஒரு உணர்ச்சி அடைவீங்க. ஸோ அதுதான் வந்து அரவான் தரும். ஸோ புது படம் பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் லவ்வர்ஸ்க்கு, ரெகுலரான படம் பார்த்துட்ருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தை வந்து அரவான் தரும். நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்னா 80s வந்து சிந்தட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் படம் முழுக்க எல்லா சாங்ஸ்லேயும் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பெரிய ஃபோட்டோகிராஃப்ஸ் வரைபடங்கள் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பலருடைய மெமரியிலேருந்து தான் அதை கலெக்ட் பண்ணி என்னோடய ஆர்ட் ஒர்க்கும் சரி என்னோடய காஸ்ட்யூமோ எல்லா வேலைகளும் வந்து அதிலேருந்து தான் செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு பெரிய வேலை, 3 வருஷம் சொல்லலாம். ஒரு வருடம் வந்து இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டிங், ஒரு வருடம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், ஒரு வருடம் ஷூட்டிங் ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே. அது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் இதுக்கு ஆயிடுச்சு. படம் ஆக்ஷன் பீரியட் ஃபிலிம். ஸோ அதனால் என்னென்னா நிறைய ஃபுட்டேஜ் எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ அதனால் வந்து டிஜிட்டலில் போகலான்னு நினச்சேன். ரெட்டுங்கிற டிஜிட்டல் கேமராவை ஷூட் பண்ணியிருக்கோம், கெனான் 70 ஒரு ஸ்டில் கேமராவை ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக இப்படி ஒரு மூவ் எடுத்தேன் நான். ஸோ என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த்து ஐ திங்க் ரெட்டில் நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காரு. ஐ திங்க் ஆஃப்டர் அரவானுடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பல தமிழ் படங்கள் வந்து ரெட்டில் தயாரிக்கப்படும், டிஜிட்டலில் போகும். ஸோ பெரிய செலவை வந்து குறைக்கிற விஷயமாக இது மாறும்னு நான் நம்புகிறேன். 18 நூற்றாண்டு கதைன்னா 18 நூற்றாண்டு வாழ்க்கையை மட்டும் பேசாது, இன்னைக்கு 24 நூற்றாண்டில் தீப்பத்தி எரிகிற பிரச்சனைக்கான தீர்வாக ஒரு பதிலை வந்து 18 நூற்றாண்டு படம் முடிகிறப்போ உங்களுக்கு தரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. வணக்கம் பிகைன்வெட்ஸ் நேயர்களுக்கு, இவ்வளோ நேரம் பொறுமையாக இன்டர்வியூவை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.